வீட்டு போய் கன்சல்ட் பண்ணேன், அவங்களும் கெயிட் பண்ணாங்க. அவங்க கெயிட் பண்ணி வாங்கன்னு சொல்லும் போது அப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். சென்னையில போயிட்டு அவங்க ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு போன மால்ல ஒரு ஷாப் கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா அப்பயும் நம்ம என்னன்னா நம்ம நினைச்சதுக்கு வந்துருவோம், அவங்க கரெக்டா கெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு அப்பயும் அதை பத்தின நாலேஜ் வந்து இல்ல. பண்ணணும்ங்கிறது இருந்துச்சே தவிர ப்ராப்பரா இதை வச்சுதான் பண்ணணும், இதை வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, அப்போ ப்ராடக்ட் நாலேஜ்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் கத்துக்கிட்ட போதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் ப்ராடக்ட் நாலேஜே கிடையாது. ஒரு ரெகுலர் மேக்கப் என்ன பண்ணுவோமோ அதுதான் அந்த ப்ராடக்ட் தான், நமக்கு தெரிஞ்ச நாலேஜும் அவ்வளவுதான். அப்பயும் வாங்கணும், அப்பயும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஏன்னா நான் திங்க் பண்றது வேறையா இருக்கு, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணும் போது அதோட அவுட் புட் கொஞ்சம் மாறுது. அப்ப திரும்பி நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். இப்படி தேடி 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 நான் ஒரு லெவலுக்கு இதுதான் வாங்கணும், இது வாங்கக்கூடாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நான் பல லட்சம் ரூபாய் அதுல போட்டிருக்கேன். இப்போ இந்த பல லட்சம் ரூபாய்க்கு நான் அப்ப நல்ல நாலேஜோட வாங்கியிருந்தேன்னா தேவையானதை மட்டும் கரெக்டா வாங்கியிருக்கலாம். சோ எனக்கு தேவையில்லாதது வாங்குறதுக்கே நிறைய காசு போய், இப்ப நான் இதை வச்சிருக்கேன் பாத்தீங்களா, ஏகப்பட்டது யூஸ் பண்ணாம வச்சிருப்பேன். ஏன்னா அதெல்லாம் அப்ப வாங்கினது, தூக்கி போடவும் மனசு இருக்காது. ஓகேவா, அத வந்து நம்ம என்ன பண்றது, யூஸ் பண்றதுக்கு எனக்கு மனசு இருக்காது. பிரைடுக்கு நம்ம நல்லதாவே போட்டுடலாமே அப்படிங்கறதுனால அதெல்லாம் சும்மாவே கிடக்குது. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மி ரேட்ல வாங்கலாம். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னா அது பிரைடுக்கு யூஸும் பண்ண மாட்டீங்க, அதை தூக்கி போடவும் மனசு வராது. அந்த ஒரு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க போய் இன்னொன்னு திருப்பி வாங்குவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அப்ப என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க எடுத்தோடனே இவ்வளவு காசு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு கரெக்டா செலக்ட் பண்ணி என்ன வேணும் இன்னைக்கு அப்படிங்கறத மட்டும் வாங்குங்க, அப்புறம் சம்பாதிங்க. திரும்பி கரெக்டான பொருளை மட்டும் எதாவது எங்கிட்ட இல்லன்னு பாருங்க. ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டா வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேவா, நீங்க வந்து ஒரு அகாடமி வைக்க போறீங்கன்னா, இப்ப நான் வந்து ஐஷேடோல ஒரு 10 பிராண்ட் வச்சிருக்கேன், ஃபவுண்டேஷன்ல ஒரு 10 பிராண்ட் வச்சிருக்கேன்னா அந்த 10 பிராண்டையும் நான் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை என்னோட பிரைடுக்கு. ஆனா என்னோட மாடலுக்கு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அப்பதான் எந்தெந்த ப்ராடக்ட் என்னென்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கறத நீங்க லைவா பாக்குறீங்க. நான் சும்மா அந்த பேச்சுவார்த்தை சொல்றது வேற இல்லையா. இப்ப நான் அன்னைக்கு 4 hour 52 ஓட ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணனா பாத்தீங்களா, லைவா எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணனா, அதே பேக்கிங் பண்ணனா, ஞாபகம் இருக்கா முஸ்லீம் லுக்ல அதே ஃபவுண்டேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், 4 hour 50 ஓட யூஸ் பண்ணோம், சேம் பேக்கிங் பண்ணோம், நல்லா ப்ரைமர் போட்டோம், எல்லாமே பண்ணோம். அதுக்கும் நான் ஃபுல் கவரேஜ் நம்மளோட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு அதுக்கு முன்னாடி, அதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு, இருந்துச்சா கண் கூட பாத்தீங்களா. நான் ஏதாவது டெக்னிக்க கம்மி பண்ணனா என்னோட பெஸ்ட் தான் நான் எப்பவுமே கொடுக்கறேன். சோ அந்த டிஃபரன்ஸ் நீங்க லைவா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது வாங்கணுமா அது வாங்கணுமா, உங்களோட பிரைடுக்கு இது வேணுமா அது வேணுமாங்கிறது நீங்க சொல்லுங்க.